தரம் ஆறு தொடக்கம் 11 வரையான விஞ்ஞான வினாத்தாள்களையும் காணொலிகளையும் பெற்றுக் கொள்வதற்கு துளிர் முகநூல் பக்கத்தினை லைக் ஷேர் செய்வதுடன் துளிர் யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கற்றல். வணக்கம் மாணவர்களே, நான் உங்கள் ஆசிரியர் எஸ் ரவிச்சந்திரன். இன்றைய காலத்தில் மாணவர்களுக்கு மிகவும் சவாலான கால பகுதியாகும். ஏனெனில் நீண்ட நேரம் வீடுகளில் இருந்தும் சுயமாக கற்க முடியவில்லையே என்ற கவலையில் நீங்கள் இருக்கக்கூடும். அவ்வாறானவர்களுக்கும் வீட்டிலிருந்தே தங்களுடைய விருப்பங்களை அதிகரித்துக் கொள்வதற்கு ஆர்வமாக உள்ளவர்களுக்கும் பயன்பெறக்கூடியதாக இக்காணொளி அமைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய ஆதரவுகளை வழங்குவதற்காக ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக அவதானியுங்கள். தொடர்ச்சியாக இவ்வாறான காணொளிகளை பெற்றுக் கொள்வதற்கு எமது துளிர் யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வேறு மாணவர்களும் பயனடைவர் என நீங்கள் கருதினால் அதிகம் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து காணொளியினுள் செல்வோம். ஒருவரது நடத்தையில் ஏற்படக்கூடிய நிரந்தரமான அல்லது நீண்டகாலம் நிலைத்திருக்கக்கூடிய மாற்றம் என பொதுவாக வரவிலக்கணப்படுத்தலாம். மாணவர்கள் சில உபாயங்களை கடைபிடிப்பதன் மூலம் இலகுவான முறையில் வினைத்திறனாக கற்பதற்கு தம்மை பழக்கப்படுத்திக் கொள்ளலாம். இவ்வாறாக நோக்கத்துடனான கற்றலுக்கு ஒருவர் பயன்படுத்தக்கூடிய முறைகளும் உபாயங்களும் நுட்பங்களுமே சுய கற்றல் திறன்கள் என அழைக்கப்படுகின்றது. பரீட்சைகளை எதிர்கொள்ள நேரிடும் போது பெரும்பாலான மாணவர்களுக்கு அது பாரிய சவாலாக அமைந்து விடுகின்றது. பரீட்சை காலங்களில் ஏற்படக்கூடிய பதற்ற நிலையானது பல மாணவர்களின் ஆற்றலை முடக்கிவிடுகின்றது. பரீட்சைக்கான முன்கூட்டியே தம்மை தயார்படுத்திக் கொள்ளும் போது இவ்வாறான பதற்ற நிலைமைகள் ஏற்படுவதனை தவிர்த்து கொள்வதோடு பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகளையும் பெற்றுக்கொள்ளலாம். கற்றலுக்கு இடையூறாக அமையக்கூடிய இடங்களை தவிர்த்து கற்றலுக்கு ஏதுவான அல்லது பொருத்தமான ஓர் இடத்தை தெரிவு செய்து கற்றலில் ஈடுபடும் போது பிள்ளையின் மனம் அமைதியானதாக காணப்படுவதோடு புத்துணர்ச்சி உடையதாகவும் காணப்படும். இதனால் படிக்கும் இடத்தை தெரிவு செய்தல் கற்றலில் செல்வாக்கு செலுத்தும் முக்கிய அம்சமாகும். கற்றலுக்கு இடையூறாக அமையக்கூடிய சூழலை தவிர்ப்பதன் மூலம் கற்றலின்பால் கவனத்தை குவிப்பதற்கு உதவியாக அமைகின்றது. சுய கற்றலுக்கு வெகுமதி அளித்தல் என்பது கற்றலின் மற்றொரு முக்கிய அம்சமாகும். உளவியல் கோட்பாடுகளின்படி ஒருவருக்கு ஊக்கல் கிடைக்கும் போது, அதாவது பரிசில் அல்லது பாராட்டு கிடைக்கும் போது குறித்த செயற்பாட்டில் தொடர்ந்தும் ஈடுபடுகின்றார். எனினும் கற்றல் எனும் முயற்சிக்கான வெகுமதி கிடைப்பதற்கு நீண்ட காலம் எடுக்கின்றது. அதாவது பரீட்சையில் சித்தியடைதல், பாராட்டு, பரிசு பெறல் என்பவற்றிற்கு குறிப்பிட்ட காலம் செல்கின்றது. அக்குறிப்பிட்ட காலம் வரும் வரையில் கற்றலில் கவனத்தை குவித்தல் சிரமமானது. எனவே குறுகிய காலத்தில் கிடைக்கக்கூடிய வெகுமதிகளின் அடிப்படையில் அதனை நாம் மாற்றி அமைப்பதன் மூலம் கற்றலுக்கான ஊக்கலை தொடர்ந்தும் தக்கவைத்துக் கொள்ளலாம். உதாரணமாக, நாம் குறிப்பிட்ட நேரம் படித்தால் நமக்கு விருப்பமான செயலை குறிப்பிட்ட நேரத்துக்கு செய்யலாம் என நமது கற்றலுக்கு நாமே வெகுமதி அளித்துக் கொள்ளலாம். இனி எவ்வாறு சிறந்த கற்றலை மேற்கொள்ளலாம் என நோக்குவோம். சிறந்த கற்றல் முறைகள் குறித்து பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இவற்றுள் முக்கியமானது 1970 ஆண்டு பிரான்சிஸ் ரோபின்சன் என்பவரினால் முன்வைக்கப்பட்ட ஆய்வு ஆகும். இது 5 படிமுறைகளை கொண்டது. மேலோட்டமாக ஆய்வு செய்தல், வினாவுதல், வாசித்தல், உரத்து வாசித்தல், நோக்குதல் என்பனவே அவையாகும். இனி இது தொடர்பாக விரிவாக நோக்குவோம். மேலோட்டமாக ஆய்வு செய்தல் என்பது இன்று நாம் என்ன பாடத்தை கற்கப் போகின்றோம் என்பது பற்றிய முழுமையான ஓர் உணர்வினை ஏற்படுத்திக் கொள்வதாகும். இதற்காக பாடத்தலைப்பு, உபத்தலைப்புகள், அதன் பகுதிகள், சாராம்சம் போன்றவற்றை நோக்குவதன் மூலம் இன்று நாம் எது தொடர்பாக கற்கப் போகின்றோம் என்பது தொடர்பான ஓர் உணர்வினை ஏற்படுத்திக் கொள்ளலாம்.
நாம் படிக்கும் தொடர்பான வினாக்களை உருவாக்கிக் கொள்ளல் என்பது அடுத்த படிமுறையாகும். உதாரணமாக நாம் வளிமண்டலம் தொடர்பாக கற்கப் போகின்றோம் எனக் கொள்வோம். வளிமண்டலம் என்றால் என்ன? வளிமண்டலம் எவ்வாறானது? வளிமண்டலத்தில் காணப்படும் வாயுக்கள் எவை? அவ்வாயுக்கள் என்ன விகிதத்தில் காணப்படுகின்றன? வாயுக்களின் வீதத்தில் ஏற்படும் மாற்றம் புவியில் ஏற்படுத்தும் பாதிப்புகள் எவை போன்ற வினாக்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வதன் மூலம் குறித்த பாடத்தை கற்றதன் பின்னர் ஏற்கனவே அமைத்து கொண்ட வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டுமென்ற ஓர் உந்தல் ஏற்படுகின்றது. மூன்றாவது படிமுறை வாசித்தல் என்பதாகும். வாசித்தல் என்பது நாம் உருவாக்கி கொண்ட வினாக்களுக்கு விடை காண உதவுகின்றது. பொருளுள்ள வகையில் வாசிப்பதற்கும் படிப்பதற்கும் இது துணையாக அமைகின்றது. மேலும் பகுதி பகுதிகளாக பகுத்து வாசித்தல், துரிதமாக விடயங்களை தேடியறியக்கூடியவாறு வாசித்தல் ஆகிய நுட்ப முறைகளும் வாசிப்பு திறனை மேம்படுத்திக் கொள்ளும். பிள்ளைகள் வாசிக்கும் போது ஐந்தில் ஒரு பகுதியை ஏனும் உரத்து சத்தமாக வாசிக்க வேண்டும். இதன் போது கண், காது ஆகிய இரண்டு புலன்களினூடாகவும் செய்தி மூளைக்கு அனுப்பப்படுகின்றது. இதனால் மனதில் பதியும் வீதம் அதிகரிக்கின்றது. வாசிக்கும் போது பகுதிகளாக பகுத்து வாசிக்க வேண்டும். அப்போதுதான் முக்கியமான விடயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வாசிக்க முடியும். இதனால் எம் கற்றலுக்கு கிடைக்கும் பயன்கள் அதிகமாக இருக்கும். உரத்து வாசித்தல் என்பது அடுத்த படிமுறையாகும். எனினும் இன்று பெரும்பாலானோரால் கையாளப்படுவதில்லை. படிப்பவற்றில் ஐந்தில் ஒரு பகுதியை ஏனும் உரத்து வாசிக்கும் போது எமது புலனுறுப்புகளின் ஊடாக செய்தி மூளைக்கு அனுப்பப்படுவதனால் மனதில் பதியும் வீதம் அதிகரிக்கின்றது. மீள நோக்குதல் என்பது ஏற்கனவே நாம் கற்ற விடயங்களை நினைவு கூறலாம். இங்கு படித்தவை தொடர்பாக மீண்டும் கவனம் செலுத்தப்படுவதன் காரணமாக நீண்ட நாள் ஞாபகத்தில் தேக்கப்படும் அளவு அதிகரிக்கின்றது. அத்துடன் சுருக்க குறிப்பெழுதல், கற்கும் பாடத்தின் பிரதான கருத்துக்களை பிரித்தெடுத்தல், அட்டவணை அடிப்படையில் தரவுகளை குறித்தல், முக்கியமான சொற்பதங்களை அடிக்கோடுதல் அல்லது உருத்துளக்குதல், அத்துடன் பின்னூட்டல் செய்து கற்றல், பொருத்தமான பாடப்பகுதிகளை தனியாகவும் குழுவாகவும் கற்றல் என்பன சிம்சன், நெஸ்ட் ஆகியோரின் ஆய்வின் பிரகாரம் சிறந்த கற்றல் நுட்பங்களாக முன்வைக்கப்பட்டுள்ளது. இங்கு குறிப்பிடப்பட்ட அனைத்து நுட்பங்களும் சுய கற்றல் திறன்களை வளர்ப்பதற்கான பயனுள்ள சில குறிப்புகளாகும். சுய கற்றல் திறன்களை மாணவர்கள் விருத்தி செய்து கொள்கின்ற போது கல்வியில் அவர்களின் வெற்றிக்கான வாய்ப்பு அதிகரிக்கின்றது. நன்றி மாணவர்களே, இது போன்ற நீண்ட நாள் நினைவில் எப்படி வைத்துக் கொள்வது என்ற தகவல்களை அடுத்த காணொளியில் தருகின்றேன். அதுவரை இணைந்திருப்பதற்காக எமது துளிர் யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். பலரும் பயன்பெறுவதற்கு அதிகம் ஷேர் செய்யுங்கள்.